இன்னைக்கு நம்ம வீடியோல கர்ப்ப காலத்துல தாய்மார்கள் என்னென்ன மாதிரியான உணவு நிறைய எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு இன்டர்வல்ல எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட பிரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி சாப்பிடுங்க, அட் அ டைம் ஃபுல்லா சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ். செகண்ட் வந்துட்டு, இப்போ காலையில 6:37 எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, காஃபியோ டீயோ பாலோ குடிக்கிறீங்கன்னா, கூடவே ரெண்டு பாதாம், ரெண்டு பிஸ்தா, ரெண்டு வால்நட்ஸ், ஏதாவது ஒரு நட்ஸ் எடுத்துக்கோங்க. அரௌண்ட் 8:30 பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்போவுமே 3 or 4 இட்லி சாப்பிடுவேன், 3 or 4 தோசை சாப்பிடுவேன் அப்படின்றவங்க 1 or 2 இட்லி சாப்பிட்டா கூட போதும், பட் ஒரு டம்ளர் சத்துமாவு கஞ்சி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அரௌண்ட் 10:30-11, டிபெண்டிங் அப்பான் த வெதர், நீங்கள் வந்து ஒரு டம்ளர் ஒரு 200 ml இளநீரோ ஒரு பட்டர் மில்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு வெஜிடபிள் சூப், நான்வெஜ் சூப், ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அரௌண்ட் 12:31 ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லஞ்ச், அதாவது லஞ்சை ரெண்டு வாட்டி சாப்பிட சொல்லுவேன், பட் பிரித்து சாப்பிடுங்க. ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பாக்ஸஸ் கட்டிட்டு போகணும், அதுதான் உங்களோட வேலை. ஸோ அரௌண்ட் 1:00 வந்து கொஞ்சமாக ரைஸ், பட் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அதில் நீங்கள் நிறைய எடுத்துக்க வேண்டியது கலர்ட் வெஜிடபிள்ஸ் லைக் கீரை, பீட்ரூட், கேரட், அப்புறம் எல்லா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், சவுச்சவ், வெண்டைக்காய் எல்லாமே எடுத்துக்கலாம். அவாய்ட் பண்ணால் பெட்டர் வெஜிடபிள்ஸில் அப்படின்னா அது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பொட்டேட்டோ அண்ட் ரா பனானா. ஏன் இதை அவாய்ட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இது கேஸி வெஜிடபிள், கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்றப்போ. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது தவிர்த்து இது வந்து டைரெக்டாக ப்ரெக்னென்சியை ஹார்ம் பண்ணாது. ஸோ யூ கேன் ஹாவ் ஆல் த வெஜிடபிள்ஸ் பட் லிமிட்டட் குவான்டிட்டி. ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ஜில் எக்கு நல்லா எடுத்துக்கலாம், ஃபிஷ்ஷும் சிக்கனும் எடுத்துக்கலாம், பிகாஸ் இதிலெல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஆஃப்டர்நூன் டைம்ஸில் எடுங்க நான்வெஜ், நைட்டில் எடுக்க வேண்டாம், ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அரௌண்ட் 3:00 கொஞ்சம் தயிர் சாதம் எடுத்துக்கோங்க, மோர் சாதம் கூட எடுத்துக்கலாம். அரௌண்ட் 4:00-4:30 காஃபியோ டீயோ பாலோ குடிச்சிங்கன்னா, கூடவே ஒரு பவுலில் சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 grams சுண்டல் எடுத்துக்கோங்க. அது கொண்டக்கடலை, பச்சைப்பயிறுன்னு ஏதாவது சுண்டல் இருக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அரௌண்ட் 5:30-6 நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கடித்து சாப்பிடுங்க. ஃப்ரூட் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், கேக்ஸ், பப்ஸ், சமோசா, சிப்ஸ், போண்டான்ற ஜங்க் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரூட்லேயே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மஸ்க்மெலன், வாட்டர்மெலன், குவாவா, பியர்ஸ், மாதுளம்பழம், இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாக கடித்து சாப்பிடலாம். அவாய்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். மாம்பழம், பப்பாளி, பலாப்பழம், பைனாப்பிள், அது தவிர்த்து பனானா, சீத்தாப்பழம், சப்போட்டா, கிரேப்ஸ். இந்த பனானா, சீத்தாப்பழம், சப்போட்டா, கிரேப்ஸ்லலாம் டூ மச் ஆஃப் சுகர் இருக்குது. மற்ற அந்த மாம்பழம், பப்பாளி, பலாப்பழத்துலலாம் டூ மச் ஆஃப் ஹீட். அதனால் இதை அவாய்ட் பண்ணால் பெட்டர்னு சொல்கிறோம். ஹேவிங் செட் தட், ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது ஒரு தடவை ஒரு பனானாவோ ஒரு ஸ்லைஸ் பப்பாயாவோ சாப்பிட்றது தப்பில்லை, வில் நாட் ஹேப்பன். அண்ட் அரவுண்ட் 7:30-8 ட்ரை டு ஹாவ் யுவர் டின்னர். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டின்னர் சாப்பிடுங்க, டிஃபனாக எடுத்துக்கோங்க. 9:30-10 இஃப் நெசசரி அ கிளாஸ் ஆஃப் மில்க், அதர்வைஸ் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணாலும் ஓகே. மிட் நைட்டில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எந்திரிக்கிறப்போ பசிக்குது அப்படின்னா, யூ கேன் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் மில்க் வித்தவுட் சுகர். அவ்வளோதான், இதுதான் உங்களோட டயட் to be followed during pregnancy. Thank you.